நிறைவான அபிஷேகம் தாரும், அளவில்லா கிருபைகள் ஊற்றும், ஆனந்த மழை பெய்ய செய்யும், அபிஷேக ஆழத்தை காட்டும். இயேசுவே, இயேசுவே, உம்மிடம் இன்றைய வாக்குத்தத்த வசனம் ரூத்தின் புஸ்தகம் 2:16-18 வசனங்கள். அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்தபோது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமை கண்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மோவாபிய ஸ்திரீ நகோமியோடு கூட பெத்லகேம் வருகிறாள். யார் கண்டலாவது தயவு கிடைத்தால் அவர்கள் பிறகே போய் நான் கதிர் பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று சொல்லி புறப்படுகிறாள். போவாசுடைய வயல் நிலத்திலே வருகிறாள். அங்கே அநேகர் அரிக்கட்டுகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படி கட்டும்போது அநேக கதிர்கள் சிந்தும். அப்படி சிந்தின கதிர்களை பொறுக்கிறதற்கு ஒரு கூட்டம் நிற்பார்கள். இவள் இப்பொழுது புதிதாக அந்த வயல் நிலத்துக்குள்ளே போகிறாள். ஒரு புதிய விசுவாசி என்று சொல்லலாம். புதிதாய் போனவள் எப்பொழுதுமே கடைசியில் தான் நிற்பாள். அரிக்கட்டுகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதிலே சிலவை சிந்தப்படுகிறது. சிந்தினவைகளை பொறுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் முன்பாக நிற்கிறார்கள். அதற்கு பின்னாக ரூத் நிற்கிறாள். அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. இவளுக்கு தேவையானது, இவளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. காலை முதல் மாலை வரை பிரயாசப்பட்டாலும் தேவையானது கிடைக்கிறதற்கான வாய்ப்பு மிக குறைவு. ஆனால் இவள் வந்தது போவாஸுடைய வயல் நிலம். போவாஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாய் இருக்கிறார். இவள் வந்தது அவருடைய வயல் நிலமானபடியினாலே இவளுடைய நிலையை அறிந்து அந்த போவாஸ் என்ன செய்தார் தெரியுமா? அவளுக்காகவே சில கதிர்களை சிந்தவிட்டார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம் நிலை அறிந்து நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர். நம்முடைய பிரயாசம் அவருக்கு தெரியும். நம்முடைய தேவைகள் இன்னது என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். நமக்காக அவர் நன்மைகளை சிந்த விடுவார். நமக்காக நன்மைகளை சிந்த விடுவார். நமக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நமக்கான நன்மையை சிந்த விடுவார். அது மாத்திரமல்ல, அவர் என்ன தருகிறாரோ அது நமக்கு போதுமானதாகவே இருக்கும். அவர் சிந்தவிட்ட கதிர்கள் ரூத்துக்கு போதுமானதாக இருந்தது. இங்கே பாருங்கள், 18 வசனத்தில், அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் தருகிறது நமக்கு பத்தாம போகாது. தேவன் தருகிறது நமக்கு போதுமானதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, போவா சிந்தவிட்ட கதிர்கள் ரூத்துக்காக மாத்திரம் சிந்தவிடவில்லை. அவள் அந்த கதிர்களை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் வந்து தான் சாப்பிட்டு திருப்தியான பிறகு மீதியானதை எடுத்து நகோமிக்கு கொடுக்கிறாள். அதன் அர்த்தம் என்ன? தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் நமக்காக மட்டும் இல்லை, நம்மை சார்ந்தவர்களுக்கும் சேர்த்தே, நம் குடும்பத்தினருக்கும் சேர்த்தே. தேவ சமூகத்தில் நாம் வந்து நிற்கும்போது தேவன் நம்மை மட்டும் பார்க்கவில்லை, நம் குடும்பத்தையும் பார்க்கிறார். நம்மோடு எத்தனை பேர் இருக்கிறார்கள், நம் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், எல்லாரையும் பார்த்து தான் தேவைகளை சந்திக்கிறார். அல்லது நமக்கு வேண்டிய நன்மைகளை நமக்காக சிந்த விடுகிறார். எவ்வளோ நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம்.
எந்த சூழ்நிலையிலும் அவரை நம்பி வந்தவர்களை வெட்கப்பட்டு போக அவர் விடமாட்டார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி, கத்தரை நம்பி வாழ்கிறாயா? கத்தருடைய சமூகத்தில் அவரை நம்பி வந்திருக்கிறாயா? உனக்கு வேண்டிய நன்மைகளை உனக்காக சிந்த விடுவார். சந்தோஷமாய் நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் தேவன் கிருபையாய் காண செய்திருக்கிறார். நம்பிக்கையோடு முன்செல், உனக்கு வேண்டிய நன்மையை சிந்த விடுவார். அது உனக்கும் உன் குடும்பத்துக்கும் போதுமானதாக இருக்கும். திருப்தியாக இருக்க பண்ணி உங்களை வாழ்ந்திருக்க செய்வார். ஜபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, பரிசுத்த பிதாவே, எங்கள் நிலை அறிந்து எங்களை ஆசீர்வதிக்கிற உம்மை போல் யாருண்டு தகப்பனே? அன்றும் இன்றும் என்றும் நீர் மாறாதவராயிருக்கிறீர். அந்த போவாசே ரூத்துக்கு இப்படி செய்வானானால், ஆண்டவரே நாங்கள் நம்பி இருப்பது உம்மையே தகப்பனே. எங்களுக்காக சொந்த ஜீவனையே கிரயமாக தந்து எங்களை மீட்டெடுத்த எங்கள் பரம போவாசே, எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே, இந்த நேரத்தில் அப்பா ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். வேண்டிய நன்மைகளை உடைய பிள்ளைகளுக்கு கிருபையாய் கொடுத்து திருப்தி அடைய பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.